श्री महान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता हम सदा हृदि। சுதர்சன அஷ்டகத்தில் ஒன்பதாவது ஸ்லோகம், அதாவது இது பலஸ்ருதி ஸ்லோகம். துச்சதுஷ்கமிதம் பிரபூத சாரம் பட்டதாம் வேங்கடநாயக பிரணீதம் விஷமேபி மனோரத பிரதாவன் நவிகன்யே தரதாங்க துர்யகுப்தாம் துச்சதுஷ்கமிதம் பிரபூத சாரம் பட்டதாம் வேங்கடநாயக பிரணீதம் விஷமேபி மனோரத பிரதாவன் நவிகன்யேத ரதாங்க துர்யகுப்தா இதி கவிதார்க்கிக சிம்மஸ்ய சர்வதந்திர ஸ்வதந்திரஸ்ய ஸ்ரீமத் வேங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரியஸ்ய கிருதிஷு ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் சமாப்தம். சுவாமி தேசிகன் த்விசதுஷ்கமிதம் ஸ்லோகத்தினாலே சுதர்சனாஷ்டகத்துக்கு பலம் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். வேங்கட நாயக பிரணீதம், வேங்கடநாதன்ற திருநாமத்தை ஏற்றுக்கொண்டுள்ள தேசிகனால் பிரணீதம் அருளப்பட்டதும், பிரபூத சாரம் இதம் த்விசதுஷ்கம், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, சிறந்த ரசமுடையதானுமான, சிறந்த ரசமுடையது இந்த இதம் இந்த த்விசதுஷ்கம் இரு நான்கை உடைய எட்டு ஸ்லோகங்கள். வெறும் எட்டு ஸ்லோகங்கள்னு சொல்லலை சுவாமி தேசிகன், இரு நான்குகள்னு சொல்லியிருக்கார். பட்டதாம் படிக்கும் அவர்களுக்கு, யாரெல்லாம் படிக்கிறாளோ அவளுக்கு, மனோரதா அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள், விஷமே பிரதாவன்னபி அவளால் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் கூட இந்த ரங்கதுரியகுப்தா இந்த சுதர்சனாழ்வானுடைய ஒரு அனுகிரகத்தினால் சகஜமாக வந்தடையும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ரொம்பவே அழகான ஸ்லோகம். ஏற்கனவே சொன்னால் போல இந்த இரு நான்கு அப்படின்றதுக்கு கிரமம் மாறி இருக்கு. அடியன் உபன்யாசத்தில் அடியன் சொன்ன ஒரு எட்டு ஸ்லோகங்கள் முன்னாடி பாட்டாச்சார் திருக்குடந்தை பாட்டாச்சாரியாருடைய பிராச்சீன கிரமத்தில் வந்த போல வந்தா போல இருக்கக்கூடிய கிரமங்கள், அதாவது முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து பிரதிபடஸ்ரேணி பீஷனா சுபஜகத்ரூப மண்டனா நிஜபதஸ்பிரித சத்குணா ஸ்புடதரிஜ்வால பிஞ்சரா புவனநேத்திரஸ்திரையீமயா மகிதசம்பத் சதக்ஷரா பிரதிமுகாலீட பந்துரா தனுஜ விஸ்தார கர்த்தனா துஜதுஷ்கமிதம்னு இந்த கிரமத்தில் அடியன் விஜாபித்தேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரமம் வேற. சுவாமி தேசிகன் எட்டு ஸ்லோகங்கள்னால எட்டு விதமான ஆயுதங்களை பற்றி சாதித்தார். எண்டலாம்புயத்துள் விளங்கும் மறு கோணமுசை வன்பனிலந்தகிரி வளைவில் வளைவாய் முசலம் தின் கையில் அங்குசம் சீர்த்திகழும் கரை செங்கமலம் என்படையேந்தி நின்றான் எழிலாழி இறைவனே அப்படின்னு சாதித்தா போல, சங்கு சக்கரம் முசலம்னா உலக்கை, வளைவில் அப்படின்னா சாரங்கம், செங்கமலம் சீர்த்திகழும் கதை, அங்குசம் பாசம்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு ஆயுதங்களை பற்றி சுவாமி தேசிகன் சாதித்தார். அதனுடைய பலஸ்ருதி தான் இந்த ஸ்லோகம். ஆனால் தான் த்விசதுஷ்கம் இதம் இரு நான்காக பிரிக்கப்பட்ட இந்த ஸ்லோகங்களை யார் பிரதிதினம் அனுபவிக்கிறார்களோ அப்படின்னு. இது கவி காவியங்கள் இயற்றப்போ பார்த்தால் நிறைவு ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் அனுஷ்டுப்புலியோ ஆரியாவிரத்தத்துலேயோ தான் இருக்கும். இதுதான் சாகித்ய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. அந்த கடைசி ஸ்லோகத்தில் வேறு விருத்தங்களில் இருந்தால் கூட கவியினுடைய பெயர், காவியத்தினுடைய பெயர் இதெல்லாம் சொல்லணும். அதனால்
வேங்கடநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னாலே இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றப்பட்டது. நன்கு பரீட்சை பண்ணி இயற்றப்பட்டது இந்த ஸ்தோத்திரம். இதை சாதுக்கள் பிரதிதினம் அனுசந்திக்கணும். சாதுக்கள் பிரதிதினம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்லோகங்களை சொல்லிட்டு இருந்தால்னா அவளை சுதர்சன ஆழ்வார் கண்டிப்பாக ரக்ஷணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். இந்த விருத்தம் சுவாமி தேசிகனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வரும். அதுவும் இது வசந்த மாளிகான்ற ஒரு ஒரு விருத்தம். இதுவும் அனுஷ்டு போல தான். இதெல்லாம் ரொம்ப கம்மி. சாகித்ய சாஸ்திரத்தில் பார்த்தால் இந்த வசந்த மாளிகா விருத்தங்கள்லாம் ரொம்பவே கம்மியாக பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் சகஜமாகவே கையாள்றார் இந்த விருத்தங்களை. அதுதான் சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. இது ஒரு ரொம்ப சின்ன விஷயம். இது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆனால் சின்ன விஷயங்களாக எட்டே ஸ்லோகங்களை கொண்ட நூலாக இருந்தாலும் கூட இதில் சொல்லப்பட்ட ரசங்கள் அவ்வளவு அழகாக இருக்குது. ரசம்னாலே ஷாருன்னு அர்த்தம், ஜூஸ். இதை வியாக்கியானத்தில் சொல்கிறா, கடித்து கஷ்டப்பட வேண்டாம், அப்படியே பருகலாம், ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப பிழிஞ்சு எடுத்த சாறு இது. சுவாமி தேசிகன் எதை பிழிஞ்சதுன்னு சொல்ல, ஏன்னா பிரபூத சாரம்னு அப்படியே சொல்லிட்டார். நாம தான் யோசித்து பார்க்கணும். இது வேதம், உபனிஷத், சகல சாஸ்திரங்கள், புராணங்கள், பாஞ்சராத்திர சம்ஹிதைகள், அவதார வைபவங்கள், இப்படி எல்லாத்திலேருந்தும் எடுத்து சக்கரத்தாழ்வானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய சாரங்கள் இந்த எட்டு ஸ்லோகங்களுமே. இதை பருகலாம், ஈஸியாக ஜீரணமாகும். நம்ம சத்தான பொருட்கள் இருக்குது இதில். நமது உடலில் இருக்கக்கூடிய ஹிருதயம், மூளை எல்லாத்துக்கும் ஒரு பலமாக இருக்கும் இந்த ஸ்லோகங்கள். இதை சம்ஸ்கரித்து, ஒரு பரிஷ்கரித்து, ஒரு அலங்கரணம் பண்ணி இதை அடியேன் கொடுத்துருக்கேன். இதை ஆஸ்திகர்கள் எல்லாருமே அழகாக பருகணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதை சாட்டால் ஓஷத ரீதியில் ஒரு நல்ல டானிக்காக இருக்கும்னு வியாக்கியானகாரால் சொல்கிறார். அப்பேற்பட்ட ஸ்தோத்திரங்கள் இந்த சுதர்சனாஷ்டக ஸ்லோகங்கள். பக்தர்களுடைய துயர் துடைக்கிறதுக்காக மட்டுமே எம்பெருமான் சக்கரத்தாழ்வான எழுந்தருள்றான். இதை அடிக்கடி வாசிக்கணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாள் பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி, கோதாதேவின்னு இவாளுக்கு அப்புறம் பார்த்தால் ஆயுதங்கள் தான் கிரமத்தில் வரும். அந்த எல்லா ஆயுதங்களுக்கும் தலைவன் திருவாழி ஆழ்வான். அவன் அங்கி, மற்றவைகள்லாம் அங்கங்கள். 5, 8, 16 இந்த மூன்று வகை கணக்குகள் நமக்கு தெரியும். சகஸ்ரநாமத்தில் நிறைவான ஒரு திருநாமம் இருக்குது, சர்வப்பிரகரணாயுதான்ற ஒரு திருநாமம். பக்தர்களை பக்தர்களின் துயர்களை துடைப்பதற்காக எம்பெருமான் அவதரிக்கிறான். யார்? சாட்சாத் சக்கரத்தாழ்வான் தான். அதனால்தான் செந்தாமரை மொட்டு கூட ஒரு ஆயுதமாக இருக்குது. இந்த அனுசந்திக்கிற வாளுக்கு என்ன லாபம் அப்படின்னால், அதை சுவாமி சாதிக்கிறார். விஷமேபி மனோரத பிரதாவன்னு அவளுக்கெல்லாம் மனசு ரத்தம் போல் ஓடும். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனனே சொல்கிறான். மனசு ஓடும், பறந்து அங்கெங்கேயோ கற்பனை குதிரை எங்கெங்கேயோ பறக்க விடுவார். சரி, அந்த ரத்தத்துக்கு, மனோரத்தத்துக்கு, அந்த ரத்தத்துக்கு உருவம் உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. எதிரா உருவம் அப்படின்னா சாட்சாத் சக்கரத்தாழ்வான் தான் ரத்தம். அதுதான் அங்கம், தேர் ஓடுறதுக்கு அதுதான் பயன்படுறது. சக்கரம் இல்லாத தேர் எங்கேயாவது நகருமா? அதே போல் நாம் ஒரு தேர், நம்முடைய மனசுக்கு ரத்தம், சக்கரங்களால் பூட்டப்பட்ட ரத்தமாக சக்கரத்தாழ்வார் இருக்கார். நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார்.
அது நடக்கவே நடக்காதுனால் கூட அதை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி, ஒரு சாமர்த்தியம், ஒரு சாதுரியம் இது யாருக்கு இருக்கு அப்படினால் சாட்சாத் லட்சியத்தை அடையக்கூடிய சுதர்சன ஆழ்வாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்திகர்கள் அனைவரும் அடியேன் ஆசீர்வாதம் பண்ணணும். பிரதி தினம் இந்த ஸ்லோகங்களை அனுசந்தானம் பண்ணி எம்பெருமான் சக்கரத்தாழ்வாருடைய ஒரு கடாட்சத்திற்கும் சுவாமி தேசிகனுடைய ஒரு கிருபா பாத்திரத்திற்கும் ஆளாக வேண்டி எல்லாரையும் பிரார்த்திச்சுண்டு சுதர்சனாஷ்டக உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.